ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெயஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொத்து பத்திரம் ஆன்லைனில் எப்படி எடுப்பது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாத 10 நிமிஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் மூலிமா ஆன்லைன்லேருந்து உங்களுடைய ஒரிஜினல் பத்திரத்தை உங்களுடைய மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மூலிமா நீங்கள் பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் யூஸ்ஃபுல்லான நியூஸஸை நம்ம தெரிஞ்சு பயனடையலாம். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் எடுத்துக்கோங்க. மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் ரிஜினேட்டர்னு நான் டைப் பண்ணுறேன். இதை பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். TNREGINET. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் கவர்மெண்ட்டோடது. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வெப்சைட்டாக வரும், அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஒரு ஓன் அக்கௌண்ட் கேட்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் உங்களுடைய அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். இந்த அக்கௌண்ட் இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் போக முடியும். அந்த அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கீழே யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன்ட்டு இருக்குது பாருங்கள். ஸோ தேர்ட் பாக்ஸில் யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன்ட்டு. ஸோ அதை தாங்க இப்போ கிளிக் பண்ண போகிறோம். அதை கிளிக் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் தாங்க கேட்கும். 2 நிமிஷம் ஒர்க்கு தான். நீங்கள் பொறுமையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணிவிடுவீங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பார்த்துட்டே வாங்க. யூசர் நேம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதில் உங்களுடைய பேர் அட்டு போட்டு ஏதாவது ஒரு நம்பர் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு, பாஸ்வேர்டும் சேம் அதே தாங்க. ஸோ உங்களுடைய பாஸ்வேர்டில் அட்டுன்றதை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அந்த ஏ சிம்பிள் வரும் இல்லையா, அது அதற்கு பாருங்கள், அந்த ஏ சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். ஸோ நான் ஆட் பண்ணிக்கிறேன், அதே மாதிரி போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் அதே மாதிரி பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செக்யூரிட்டி க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க பாருங்கள், அதில் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் நிக்கி நேம் கேட்குது. ஸோ நிக்கி நேம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பேர், உங்கள் பேர் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பர்சனல் டீட்டெயில்ஸ். ஸோ ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி மிஸ்டர் மிஸ்ஸஸ் கேட்குது. உங்களுடைய ஃபஸ்ட் நேம், மிடில் நேம் கேட்குது. மிடில் நேம் எதுவும் இல்லை, அதனால் லாஸ்ட் நேம் மட்டும் இனிஷியல் போட்டுக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய மொபைல் நம்பர், ஜெண்ட், அதுக்கப்புறம் ஜெண்டர் கேட்குறேன். அதுக்கப்புறம் ஐடி ஐடென்டிஃபிகேஷன் கேட்குறாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு கொடுத்துக்கிறேன். ஆதார் கார்டு கொடுத்து அதுக்கப்புறம் இந்த சைடு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இருக்கு இல்லையா, ஸோ அதில் ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ என்டர் பண்ணதும் அதுக்கப்புறம் பேசிக் டீட்டெயில்ஸ் தாங்க கேட்குது. உங்களுடைய அட்ரஸ் கேட்குது. ஸோ கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் எங்கே இருக்கு, அதுக்கப்புறம் பின்கோடு, வில்லேஜ், டவுன், அதுக்கப்புறம் இந்த கேப்சா என்டர் பண்ணி ரிசீவ்டு ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷனுன்ட்டு இருக்குது பாருங்கள் சென்டராக. ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். அதை கிளிக் பண்ணதும் உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஒரு லிங்க்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த லிங்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் உங்களுடைய அக்கௌண்ட் ஆக்டிவேஷன் ஆகிற லிங்க். ஓகேங்களா? நான் மெயில் ஐடியில் போயிட்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணியாச்சு. ஸோ ஆக்டிவேஷன் பண்ணதுன்னா ஒன்றும் இல்லைங்க, அதோடய மெயில் ஐடியை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஒரு மெயில் வந்திருக்கும். ஸோ அந்த மெயிலில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீலோட் ஆகி நியூ பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற பாருங்கள், ஓப்பன் ஆகிடுச்சு. கீழே தள்ளிகிட்டே வரேன். இந்த பயனர் அதை அந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுடைய அக்கௌண்ட்டோட யூசர் நேம், பாஸ்வேர்டு அதிலே இன்புட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியதுன்னா ஒன்றே ஒன்று தாங்க. அதை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கேப்சா. ஸோ அந்த கேப்சாவை பார்த்து அப்படியே டைப் பண்ணணும். கரெக்டாக டைப் பண்ணுங்கள். கேபிட்டல்னால் கேபிட்டல், ஸ்மால்னால் ஸ்மால். டைப் பண்ணிவிட்டு சைன் இன் கொடுங்க. ஓகேங்களா? கொடுத்ததும் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதுதான் மெயின் பேஜ். இதில் இ சர்வீஸ் சென்டர் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதும் சர்டிஃபிகேட் காப்பி, அதுக்கப்புறம் சர்ச் அப்ளை சிசின்ட்டு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணால், அதை கிளிக் பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகுது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் டைப்ஸ். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டாக்குமெண்ட் டைப். நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி டேட்டன்ட் கொடுத்துக்கிறேன். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கான ப்ராப்பர்ட்டிக்கான என்ன இதுவோ கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் நம்பர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெருசான ஒன்று கேட்கலைங்க, உங்களுடைய சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கேட்குறாங்க. அதுக்கப்புறம்
எந்த இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிங்க ஸோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. டாக்குமெண்ட் நம்பர் போட்டு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக கொடுத்துக்கோங்க. மொத்தம் மூணே மூணு விஷயம் தான் கொடுக்க போகிறீங்க. உங்களுடைய ப்ராப்பர்ட்டி, அதாவது டாக்குமெண்ட் நம்பர், எந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், எந்த இயர், ஓகேங்களா, எந்த இயரில் ரிஜிஸ்டர் பண்ணீங்க ஸோ அந்த இயர் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேப்சா டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். கேப்சா பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. பெருசானால் ஒன்றும் ப்ராசஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் ப்ராசஸ். நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா நீங்களே முடிச்சுடுவீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேப்சா டைப் பண்ணுறேன். ஆனால் ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான வழி கரெக்டாக கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சர்ச்னு கொடுக்குறேன், சர்ச் ஆகுது. சர்ச் ஆனதும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ராப்பர்ட்டி டீட்டெயில் கீழே காட்டும். ஸோ அதே பேஜ் தான் வரும். என்னடா இது அதே பேஜ் தான் வரும்ன்ட்டு கன்ஃபியூஷன் ஆகாதீங்க, கீழே தள்ளிட்டே வாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும், டேப்லர் காலம் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை ஆன்லைன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கலாம். கிளிக் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் டீட்டெயில் கேட்குறாங்க. ஸோ உங்களுடைய நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கேட்குறாங்க. ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. நான் வந்து பேர் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கொடுக்குறேன். ஸோ நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, நான் வந்து ஸ்பீடாக பேசுகிறேன், அதனால் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓகேவாக கேட்குது, நான் ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்து சேவ் அண்ட் எக்ஸ்டெண்ட் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணதும் ஓகே கேட்குது, ஓகே கொடுத்துக்கிறேன். கீழே தள்ளிகிட்டே வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ், சர்ச் ஃபீஸ், காப்பி ஃபீஸ், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ஃபீஸ், இது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு, ஒரிஜினல் டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு 161 ரூபாய் காட்டுது. நான் வந்து பார்த்திங்கன்னா பேன்ட்டு கொடுக்குறேன். கீழே பாக்ஸில் இருக்கு பாருங்கள், பேன்ட்டு கொடுக்குறேன். பே கொடுத்ததும் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். கீழே தள்ளிகிட்டே வரேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் யார் பேரில் நீங்கள் இது பண்ணுறீங்க, பர்சனல் டீட்டெயில் மாதிரி தான் கேட்குது, பெருசானா ஒன்றும் இல்லைங்க. உங்களுடைய கண்ட்ரி கேட்குது, வில்லேஜ் நேம், உங்களுடைய டோர், உங்களுடைய அட்ரஸ், பின்கோடு. அதுக்கப்புறம் அப்ளிகேண்ட் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஸோ யார் அப்ளிகேஷன் யாருக்கு வேணும், யாருடைய இதிலேருந்து கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்குறாங்க, பெருசானவங்களால அப்படியே கீழே தள்ளிட்டே வந்தீங்கன்னா சப்மிட் கொடுக்குறேன். அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா சப்மிஷன் ஆகிடுச்சு. ஸோ இதை வருது பாருங்கள், ரிக்வஸ்ட் சப்மிட் அப்ளிகேஷன் நம்பர் ரெண்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ளே நவ் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய நெக்ஸ்ட்டு பேமெண்ட் பண்ண மாதிரி காட்டும். ஸோ பேமெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லெவலில் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ வெளியே வந்துடுங்க. வெளியே வந்ததும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் இதோ இதிலே கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பர் காப்பி பண்ணிக்கோங்க, இல்லைனாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஸ்லேருந்து வந்துக்கோங்க. பஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா மேலே தமிழ்னு இருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் நார்மல் இன்டர்ஃபேஸ் இது மாதிரி தான் வரும், லாகின் பண்ணி வந்ததும். இதில் மின்னணு சேவைன்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் ஆவணத்தின் நிலைன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் இது மாதிரி தாங்க இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிலுவையண்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் பேசிக் டீட்டெயில்ஸ் தாங்க. ஸோ எந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய டாக்குமெண்ட்ரின், அதுக்கப்புறம் ஆண்டு கேட்குறாங்க. ஸோ கரெக்டாக ஆண்டு கொடுத்து தேடுகன்ட்டு கொடுத்தீங்கன்னா ஒர்க்கிங் டேஸ் 1 or 2 days வந்து பார்த்திங்கன்னா அவங்க சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல் ஆகிடும். அப்ரூவல் ஆனதும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் எங்கே போய் டவுன்லோட் பண்ணுன்றதும் சொல்கிறேன், அதே மின்னணு சேவை கொடுத்துக்கோங்க. அதில் சான்றளிக்கப்பட்ட நகலண்டு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு
கோரிக்கை நகல்ன்ட்டு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி தாங்க ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேப்லர் காலம் ஒன்று வரும். அந்த டேப்லர் காலம்லேயே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு டாக்குமெண்ட் டவுன்லோடுன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் PDF மெத்தடில் டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதும் வந்து பார்த்திங்கன்னா அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ தாங்க ப்ராசஸ், ஓகேங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் யூஸ்ஃபுல்லான நியூஸஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.